கொரோனாவிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்குள்ளாக ஷிகலா என்ற பாக்டீரியா தொற்று கேரளாவில் பரவி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஷிகல்லா, மருத்துவ உலகிற்கு இது புது பெயர் அல்ல. ஷிகல்லா டிசன்ட்ரி, ஷிகல்லா பிளக்ஸ்னரி, ஷிகல்லா சோனியை, ஷிகல்லா பாய்டியை என நான்கு வகை ஷிகல்லா பாக்டீரியாக்கள் உள்ளன. 1897 இந்த பாக்டீரியாக்கள் கண்டறியப்பட்டுவிட்டன. இப்போது கொரோனா அச்சத்துக்கு மத்தியில் ஷிகல்லா பாக்டீரியா கேரள மாநிலத்தில் பரவி வருவது மருத்துவத்துறைக்கு சவாலாக அமைந்துள்ளது. கோழிக்கோட்டில் 11 வயது சிறுவன் இவ்வகை பாக்டீரியா பாதிப்பால் உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட எலுமிச்சை ஜூஸ் மூலம் 50க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு உணரப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வயிற்று வலி, வலி மற்றும் இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், நாக்கு வறண்டு காணப்படுவது ஆகியவையே இந்நோயின் அறிகுறிகள். கேரளாவில் பரவினாலும் தமிழகத்தில் ஷிகல்லா பாக்டீரியாவின் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஒரு வயிற்றுப்போக்கோடு ரத்தம் கலந்து போகுது, ஜுரம் இருக்குது, வயிற்று வலி இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, நாக்கு வறட்சி இருக்குது, யூரின் சரியாக போகலை, இது மாதிரி இருந்தாங்கன்னா இதுக்கு தகுந்த முறையில் சரியான முறையில் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இதுக்கான சிகிச்சை, சரியான சிகிச்சைன்றது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. மக்கள் இதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியது கிடையாது, பட் பாதுகாப்பாக இருக்கணும். கழிவு நீரிலிருந்து ஷிகல்லா பாக்டீரியா பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. தண்ணீர் அல்லது உணவுப் பொருள் வழியாக மனித உடலுக்குள் சென்று இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்ட பின் அவரது மலம் உள்ளிட்ட கழிவுகள் தண்ணீரில் கலந்து அதனாலும் பாதிப்பு பரவும். ஈக்கள் மூலமாகவும் பாக்டீரியா பரவலாம் என்பதால் வேகமாக பரவும் தன்மையுடையது என கூறப்படுகிறது. நீர் சத்து குறைபாடுன்றது பெரியவங்களோட சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கூடுதல் கவனத்தோடு அந்த குழந்தைங்களை பார்த்து சரியான முறையில் பராமரிப்பு செஞ்சு தகுந்த முறையில் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட நம்ம பரிசோதனை பண்ணி நம்ம பார்த்துக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. குடிநீரை காய்ச்சி வடிகட்டியும் சுத்தமான உணவை மிதமான சூட்டில் உண்ணுவதும் சிறந்தது. உணவருந்தும் முன்பும் கழிவறைக்கு சென்று வந்த பின்பும் கை கால்களை சுத்தமாக கழுவும் பழக்கம் சிகல்லாவிலிருந்து நம்மை காக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் சுகன்யா. மருத்துவர் திரு சபரிநாத் இந்த அமர்வில் நம்மோடு பங்கேற்றுகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல ஷிகலா குறித்து பார்ப்பதற்கு முன்பாக இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் நாம் இருக்கோம். கொரோனா தொடங்கி பல நோய்கள் குறித்து நாம் இந்த ஆண்டில் பார்த்துட்டே வந்தோம். ஒருவேளை கொரோனா தாக்கத்தினால நமக்கு இந்த வந்த நோய்கள் இல்லை ஏற்கனவே தாக்கிய நோய்கள் குறித்த தாக்கம் அதிகமாக நமக்கு வந்து தெரிய வருதா? ஏன்னா ஆந்திராவில் கூட இப்போ மர்ம நோய் குறித்து சில தினங்களுக்கு முன்பு நம்ம வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் பேசியிருக்கிறோம். இது இந்த வருடத்தில் இவ்வளவு தாக்கங்கள் வருவதற்கான காரணம் நம்ம என்ன பார்க்கறது? இல்லை, ஆக்சுவலாக வந்து கொரோனா, நீங்கள் சொல்கிற மாதிரி கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. ஸோ கொரோனா காஸ் பண்ண அந்த 2.5% டெத் வந்துட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு பேண்டமிக்காக இருந்ததுனால வந்துட்டு மக்கள் இடையில எல்லாரிடையில வந்து ஒரு சின்ன ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்தந்த ஏரியாவில் வந்து எப்பவுமே இருக்கிற அந்த எபிடமிக்ஸு, அந்த எண்டமிக்ஸ், எக்ஸாம்பிள் இப்போ ஷிஜலாவாக இருக்கட்டும், சால்மனல்ல டைஃபாய்டாக இருக்கட்டும், டிபிலாம் நம்ம இந்தியாவிலேயே ஊறி இருக்கிற ஒரு நோய், இதெல்லாம் கூட டெய்லி டெத்ஸை காஸ் பண்ணுது. பட் ஆனால் இப்போ வந்து அதை பற்றி நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஹெல்த் நோக்கி வந்துட்டு ஒரு கொரோனானால வந்து ஹெல்த் நோக்கி இப்போ ஒரு பார்வை அதிகமாக இருக்குது அப்படின்றதா இதோட மெயின் காரணமாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் கோழிக்கோடில் வந்து ஷிஜல்லா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஷிஜல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா, ஒரு ராட் ஷேப்பில் இருக்கும். இது ஒரு நான் மொட்டையில் ஒரு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க பாக்டீரியா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் 4 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி ஷிஜல்லா டிசென்ட்ரியே, ஷிஜல்லா பாய்டி, ஷிஜல்லா ஃப்ளெக்ஸினரி, ஷிஜல்லா சோனி. யூஎஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோனி பாய்டிலாம் அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு, இந்தியா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஷிஜல்லா டிசென்ட்ரியே தான். இதில் ஷிஜல்லா டிசென்ட்ரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய வந்துட்டு ஒரு பாக்டீரியா இருந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ இன்ஜெக்ஷன், சாப்பாடு மூலியமாக தான் பரவுது, ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் மூலியமாக தான் பரவுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது, ஒரு கதை. இது எப்படின்னா வந்து ஒரு காமன் குக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு டிசென்ட்ரி பேஷண்ட், நான் சமைச்சு நான் ஒரு 100 பேருக்கு போடுறேன்னா ஏன் மூலியமாக வந்து சாப்பிட்ட ஒரு 100 பேருக்கும் வந்துட்டு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்விமிங் பூலில் வந்து ஷிஜல்லா இருந்ததுன்னா அந்த ஸ்விமிங் பூலில் குளிக்கிறவங்களுக்கு யார் யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அந்த காமன் சோர்ஸாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிணறு மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே வந்துட்டு ஒரு காமன் சோர்ஸ் வாட்டர் இருக்கும். அந்த கிணறு ஷிஜல்லா மூலியமாக இன்ஃபெக்ட்
இன்ஃபெக்டாக இருந்ததுன்னா அந்த கிணர் தண்ணியை வந்து பகிரும் போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஷிஜெல்லா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் எபிடமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைரஸ் அந்த பாக்டீரியா வந்து பயங்கரமாக வந்து பரவதுக்கு வந்து ஆன்சராக இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இந்த காமன் வெல்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் இப்போ இந்த கேரளா வந்து அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெல் நாலு வெல் சாம்பிள் எடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு வெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷிஜெல்லா வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 120 கிணறுகள் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஆமாம் எடுத்திருக்காங்க. அதில் நான் அது ரெண்டு வெல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் வந்திருக்கு. இப்போ எல்லா வெல்லையும் அங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து எதெல்லாம் இப்போ ரெண்டு இதுவும் வந்து சூப்பர் நேச்சுரேஷன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷிஜெல்லா டிசென்ட்ரிய டைப் தான், அதில் டைப் ஒன் தான் வந்து இப்போ ஐசோலேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் கிளாசிக்கலாக இப்போ ஏற்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ். எக்ஸாம்பிள் அந்த என்ன பண்ணுற அந்த பாக்டீரியா அப்படியே வயிற்று வையாக உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட போது அந்த குடல் பகுதியில் நுழைஞ்ச உடனே அது உள்ள வந்து ஒரு டாக்ஸின் ஒரு பாய்சனை ரிலீஸ் பண்ணுது. அந்த பாய்சன் வந்து நம்ம செல்லோட சேரும் போது நம்ம செல் வந்து அதில் தோற்று போய் அப்படியே டீஜென்ரேட் ஆகி அழியுது. அப்படி அழியும் போது வந்து ரத்த கசிவு ஏற்படுது. அந்த ரத்த கசிவும் தண்ணியும் ரெண்டும் சேர்ந்து பிளட்டி டயரியா, அதுதான் நம்ம டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். வெறும் தண்ணி மாதிரி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டயரியா, அதோட சேர்ந்து ரத்தம் வந்ததுன்னா அதுதான் டிசென்ட்ரி. அதனால தான் அந்த பேர் ஷிஜெல்லா டிசென்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அந்த அதோட சேர்ந்து ஒருத்தருக்கு அந்த இன்ஃபெக்ஷனால ஜுரம் வயிற்று வலி, இது மூணு தான் இந்த ட்ரையட் ஆஃப் த ஷிஜெல்லான்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு அப்டாமன் பெயின், வயிறு வலி, ஃபீவர் வித் பிளட்டி டயரியா இருந்ததுன்னா ஷிஜெல்லா வார்க்கறதுக்கு சான்சஸ் வந்து மிக 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 அதிகம். இது மாதிரி ஒரு இதுதான் ஏற்படுத்திட்டு இருக்கு. இது கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா 11 இயர் ஒரு பாய் வந்து இறந்துருக்காரு. அவரோட ஃபினரலில் வந்து அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வந்து பரவி இருக்கு. இதுதான் கிளாசிக்கலாக சிங்கிள் மோட் எபிடமிக். எலுமிச்சை ஜூஸ் கொடுத்தாங்க, அதை குடிச்ச எல்லோருக்கும் பரவி. ஆமாம், இப்போ நான்கு வகை இருக்குன்னு சொன்னீங்க, அதில் இரண்டு வகை அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும், இங்கே வந்து இரண்டு வகை இருக்கும்னீங்களா, அது அந்த பிரிவுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக வந்து இது அது ஷிஜெல்லான்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஷேப்ஸு அதோட டாக்ஸின்ஸ் ரிலீஸை பேஸ் பண்ணி நாலு வெரைட்டி இருக்குது. அதில் டிசென்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் உள்ள அதிகமாக இருக்கும். அதோட முள்ளுகள் வந்து கொஞ்சம் ஸ்பைக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போடியும் சோனியும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பு மற்றும் அந்த டாக்ஸினோட பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த நாலு வகையாக பிரிக்கப்படுது. அதில் டிசென்ட்ரி தான் வந்து நம்ப ஊரில் எஸ்பெஷலி இந்த ரூரல் ஏரியாஸு, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸு, ஆஃப்ரிக்காஸ் அமெரிக்காஸ் ஸ்பேன் ஏஷியாஸ்லாம் இது இருக்குது. ஸோ மற்றபடி பாடி இதில் வந்து ஃபிளெக்ஸினரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து பார்க்கப்படுது. அது வந்து ஓரளவுக்கு தாக்கம், பட் ஆனால் இந்த அளவுக்கு சிவியராக வந்து இருக்காது. கிளாசிக்கலாக அந்த 11 வயசு பையன் தாக்கப்பட்டதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏஜ் குரூப் தான் வந்துட்டு ஹையர் மார்ட்டாலிட்டி, அதாவது இறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். குழந்தை வயதுக்கு முன்புன்னு சில இடங்களை போடுறாங்க, 10 வயதுக்கு உள்ளேன்னு போடுறாங்க சில. ஆமாம் ஆமாம், குழந்தைகள் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 112 இயர்ஸுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களா, பீடியாட்ரிக் பாப்புலேஷன் அவங்க. அதே மாதிரி வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற ஹெச்ஐவி பாப்புலேஷன் அவங்களுக்குலாம் வந்து பயங்கரமான இது வந்து ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், யாரை தொடாத விஷயத்தை சொல்கிறேன், ஷிஜெல்லா வந்து ஏன் வந்துட்டு இவ்வளோ இதுவாக பேசப்படுது, ஏன் டைஃபாய்டு பேசப்படலை அப்படின்னா, ஷிஜெல்லாக்கு வேக்சின் கிடையாது, தடுப்பூசி கிடையாது. ஷிஜெல்லாக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சு கஷ்டம். ஏன் அப்படின்னா அதோட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இட் ஹாஸ் காட் ஹை ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு வந்து நான் கோட்ரை மாக்ஸ் சொல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஷிஜெல்லா பார்க்கும் கோட்ரை மாக்ஸ் சொல்ல ஓகேன்ட்டு அடுத்த குட்டியே எப்படி போடுனா கோட்ரை மாக்ஸ் சொல் வேலை முடியாது, செய்யாத மாதிரி ஒரு குட்டியை போடும். ஸோ அந்த ஷிஜெல்லா இன்னொருத்துக்கு பரவும் போது அதே மாத்திரை கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. இட் இஸ் ஹைலி மியூட்டேட்டிவ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு பாக்டீரியா, அதனால நம்மளால தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம காமன் உருமாறிய கொரோனா வைரஸ் மாதிரி கண்டிப்பாக. ஆனால் கொரோனா வைரஸோட இது ஸ்பீடாக ஜாலியாக மாறும், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, ஷிஜெல்லோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ பாருங்க, நம்ம குழந்தைங்களாம் வேக்சின் போட்டிருப்போம், அந்த வேக்சினில் பாருங்க ஷிஜெல்லா வேக்சின் இருக்கு, டைஃபாய்டு வேக்சின் இருக்கும், ஆனால் ஷிஜெல்லாக்கு இருக்காது. அது காரணமே பார்த்தீங்கன்னா வந்து அதோட மியூட்டேஷன் ஈஸியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான். ஓகே, இப்போ 2018 கேரளாவில் ஆலப்புழாங்கிற பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இல்லை, மீண்டும் இந்த பாதிப்பு வருது. இப்போ இது என்ன, இது வந்து ஒரு சீசனாக ஒரு 2 வருஷத்துக்கு இடையில வரவே இல்லை, திருப்பியும் ஒரு முறை வருது, இந்த மாதிரி சீசனில் வருமா? எஸ், இது வந்து சீசன் சொல்றதோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் டைம் பீரியட்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள், இது ஒரு காமன் சோர்ஸ். காமன் சோர்ஸ்னா வந்துட்டு ஒரு ஊரே இன்ஃபெக்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விமிங் பூல் இன்ஃபெக்ட் ஆயிருக்கணும், இல்லை ஒரு வெள்ளி இன்ஃபெக்ட் ஆயிருக்கணும், இல்லைனா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இன்ஃபெக்ட் ஆயிருக்கணும். அப்படி இன்ஃபெக்ட் ஆகணும் தேவையான பாக்டீரியாக்கு வைரஸ்க்கு.
இப்போ லோ இன்கம் கண்ட்ரிஸ் அதாவது ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கால இது வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. 2015 கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதனால உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் குறைவா இருக்கிறதுனால அது அது ஒரு காரணமா இருக்குமா? கண்டிப்பா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து காரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுகாதாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகாதாரம் சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டைம் டு டைம் மானிட்டர் பண்ண முடியல, ஒரு ப்ராப்பர் வாட்டர் சப்ளை இல்லை, எல்லாரும் ஒரே இடத்துல தான் வந்து பார்க்கணும். அதே மாதிரி ப்ராப்பரான கழிப்பறைகள் இல்லை, டாய்லெட்ஸ் இல்லை, எல்லாரும் வெளியே தான் வந்துட்டு கழிப்பறை பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு அன்சானிடைஸ்ட் மெத்தட்ஸ். ஸோ இது மூலியமா தான் மெயினாக வந்துட்டு இதோட மெயின் ரூட் என்ன, ஃபீகோ ஓரல் ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபீக்கஸ்ல வந்து நம்ம கையில பட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ்ல வந்து இன்னும் சரியா டெவலப் ஆகல. அதனால இந்த ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கான சான்சஸ் அதிகம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பாக்டீரியா மேல என்ன பழி போடலாம், ஷிஜெல்லா டிசென்ட்ரியா டைப் ஆஃப் பாக்டீரியா வந்துட்டு டிராபிக்கல் கிளைமேட்ஸ் சூடான கிளைமேட்ஸ்ல எல்லாம் வாழுது. ஆனா வந்து இந்த பாய்டி ஃபிளெக்சன் ஏரியால வந்து அமெரிக்கால இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் தன்மையான கிளைமேட்ல வந்து அதிகமா வாழுது. அந்த டிசென்ட்ரியோட டாக்ஸிசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி ரெண்டு ஃபேக்டரை ஒன்னா சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த ஆப்பிரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசென்ட்ரியா டைப் வந்து அதிகமா வந்துட்டு தென்படுறது ஆன்சரா இருக்கும் சார். இப்போ கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் என்னன்னா காய்ச்சிய குடிநீரை குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சுத்தமான சுகாதாரமான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு முதற்கட்டமாக கொடுத்துருக்காங்க. என்ன என்ன இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவுறுத்தல் என்ன, என்ன காரணம் அது? நாங்க படிக்கும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷிஜெல்லா ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து ஒரு நிமோனிக் சொல்லுவாங்க. அந்த நிமோனிக் பேர் ஹா அப்படின்னு ஹார்னா ஹெச்னா ஹேண்ட் வாஷிங். நம்ம கொரோனா பத்தி பேசிட்டு அதே ஹேண்ட் வாஷிங். ஏன்னா அதோட டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா கை மூலியமா பரவுது. ஸோ அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்டா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அப்புறம் 3A சொல்லுவாங்க, ஏ ஃபர்ஸ்ட் என்ன, அவாய்டு டச்சிங். என்ன டச்சிங்? இந்த கையை எடுத்துட்டு போய் இந்த கண்ணில் வந்து வைக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ஏ. இன்னொரு ஏ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டிராவலிங் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேரளாவில் வந்து ஷிஜெல்லாவோட எபிடமிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம கேரளாக்கு போறது வந்து கரெக்டான இது இருக்காது. இது டிராவலர்ஸ்ல ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், ஈகோலையா இருக்கட்டும் ஷிஜெல்லாவா இருக்கட்டும். ஸோ டிராவலிங்ல வந்து அதிகமாக இருக்கும். ஒருத்தரை விட்டு ஒருத்தருக்கு பரவாது, கொரோனா மாதிரி இல்லைன்னு அவங்களும் அறிவுறுத்தல். காத்து மூலியமா பரவாது, பட் ஆனா வந்துட்டு ஃபுட் மூலியமா பரவும், வாட்டர் மூலியமா பரவும். நீங்க ஷிஜெல்லா இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்க சாப்பிடுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப அங்க அந்த ஏரியால நம்ம போயிட்டு இருக்கு, நார்த் கோழிக்கோட போயிட்டு இருக்குன்னா அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்ல இருக்கிற குக்கு ஒருத்தர் இருந்தாலே போதும், நம்மளுக்கு வரத்துக்கு சான்சஸ் வந்து 100 மடங்கு அதிகம். ஸோ அந்த இடத்துல நீங்க அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அவாய்ட் காமன் வாட்டர். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டைம்ல அந்த இடத்துல இருக்கிற ஸ்விமிங் பூல்ல போய் நீங்க குளிக்கிறது வந்து ஒரு கரெக்டான ஐடியாவா இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவாய்ட் ஈவன் வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் சொல்றாங்க, ஏன்னா அது மூலியமா கூட பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ 5 இம்பார்ட்டன்ட் HAAA, இந்த 5 நம்ம அவாய்ட் பண்ணோம்னாலே நம்ம ஷிஜெல்லால வந்து ஈஸியா வந்து தப்பிச்சிடலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா காத்து மூலியமா பரவாததுனால கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிற ரேட் மாதிரி இதோட ஸ்ப்ரெட் இருக்காது. ப்ராப்பரான சுகாதாரம் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணாலே போதும். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்றது ரொம்ப சிம்பிள், ஃபர்ஸ்ட் ரெஸ்ட், ரெண்டாவது ஃப்ளூயிட்ஸ். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் வாட்டர் வெளியே போயிட்டே இருக்கு, அப்ப நீங்க அதை வந்து உள்ள கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 3-4 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் நீங்க வந்து இன்டேக் பண்ணி நடக்குது. எஸ், அச்சப்பட வேண்டாம். இறப்பு வந்து யாருக்கு நடக்குதுன்னு நான் ரெண்டு பகுதி சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களாம் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, அந்த கட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது சுத்தமாக இருக்காது. நம்மளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கட் இம்யூனிட்டி சூப்பராக, கட்னா அந்த குடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குடலை வந்துட்டு அந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அதை சாகடிக்குது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் குடலில் சில நேரத்தில் ஓட்டை விழுந்துருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்தாலும் வயிறு உபசமாகி வீங்கி சில பேர் இறக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்ற அம்மாநில சுகாதாரத்துறை சார்பா என்ன மாதிரி எடுத்திருக்கிறாங்க? மிகவும் முக்கியமாக பாதிப்பு பகுதிகளிலெல்லாம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அதை தவிர மருத்துவர்கள் அந்த பகுதி மக்களிடம் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு இது போன்ற பிரச்சனை ஏதேனும் இருந்தால், வயிற்று உபாதை இருந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு வருவோம். ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவ சிகிச்சையை தொடங்கிவிட்டால் இதிலிருந்து தப்பிக்க முடியும், அதிகம் பிரச்சனை ஏற்படாது என்பதுதான் அரசின் கருத்து. ஆகவே இதுதான் மருத்துவர்கள் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு சொல்லப்படுவது. இதை தவிர அந்த பகுதியில் உள்ள கிணறுகளில் குளோரின் போடப்படுகிறது, அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குளோரின் போடப்படுகிறது. ஏனென்றால் குளோரின் இந்த வைரஸை அழித்துவிடும் என்று
அரசு இந்த நடவடிக்கை எடுக்கிறது கிணறுகள் மூலமாகவும் அதற்கு அருகில் உள்ள இடங்கள் மூலமாகவும் இந்த வைரஸ் பரவக்கூடாது என்பதற்காக. அதை தவிர உணவு உண்பதற்கு முன்பாக சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும். இதை தவிர பாத்திரங்களை நன்றாக கழுவிய பின்னரே உணவு சமைக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் செய்தால், அதாவது முக்கியமான சுகாதார நடவடிக்கைகளை எடுப்பது மக்கள் வழக்கமாக்கி கொண்டால் இந்த வைரஸ் பரவுவதை தடுக்கலாம். இந்த வைரஸ் பரவல் தடுத்து ஒரு வழியாக அதை குறைத்து முடித்து விட்டால் அதன் பிறகு பிரச்சனை ஏற்படாது என்றுதான் தற்போது கேரள அரசு தீவிரமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே நடவடிக்கை எடுத்து வருகிறது. இன்னொரு முக்கிய நடவடிக்கை, ஆங்காங்கே உணவு மற்றும் குடிநீர் ஆகியவற்றின் மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்வது. அதாவது எந்த பகுதியில் இந்த வைரஸ் பரவல் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக இந்த நடவடிக்கை. அப்படி கண்டறிந்தால் உடனடியாக மற்ற நடவடிக்கைகள் மூலமாக பாதிப்பை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. கார்த்திகேயன், விவரங்களுக்கு நன்றி. கணபதி டாக்டர், இப்போ கேரளாவில் செய்தியாளர் சொன்ன மாதிரி குளோரின் பயன்படுத்தணுன்றாங்க. இப்போ இங்கேயும் தமிழகத்துலேயும் அந்த பழக்கம் இருக்குது. நம்ம திறந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய குடிநீரை நம்ம பயன்படுத்துகிறோம், மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த குளோரின் பயன்பாடுங்கிறது இங்கேயும் நம்ம அதிகரிக்க வேண்டியதாக இருக்கா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து அது ஒரு வைரஸ் இல்லை, இது பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் பாக்டீரியா சென்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வைரஸ். ஸோ இந்த ஷிஜெல்லா பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி நம்ம வந்து கண்டாமினேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா டீகன்டாமினேஷன். டீகன்டாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவரல் டெக்னிக்ஸ் இருக்குது. குளோரின் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டாசியம் பெர்மேக்னெட் யூஸ் பண்ணுவாங்க, அயனைசிங் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பல்வேறு விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. இது வந்து எவ்ரி பீரியாடிக்காக காமன் சோர்ஸ் வெல்னா பார்த்தீங்கன்னா 3 to 6 months ஒன்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். 6 months ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து வாட்டர் எடுத்து அந்த சுகாதாரத்துறை செக் பண்ணுவாங்க. அந்த குளோரினேஷன் பாயிண்ட் ஒன்னு இருக்கு. அந்த குளோரினேஷன் பாயிண்டோட லெவலோட கம்மியா இருந்தது அப்படின்னா உடனே குளோரின் ஆட் பண்ணி அந்த குளோரினேஷன் பாயிண்ட் லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு வந்தாதான் இந்த மாதிரியான கிருமிகள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. ஏன்னா இதுக்கு வந்து தடுப்பூசி எதுவும் கிடையாது, சுகாதாரம் மட்டுமே வந்து இதுக்கு கை கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோரினேஷன் பாயிண்ட் செக் பண்றது, ப்ராப்பரா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்றது, அதே மாதிரி எடுக்கிற தண்ணியை வந்து மக்கள் வந்து காய்ச்சி குடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருமே இப்ப கேன் தண்ணி வந்து வாங்க முடியல, கிராமத்துல இன்னும் காமன் சோர்ஸ் வாட்டர் தான் இருக்கு. சோ அவங்களா அதை காய்ச்சி குடிக்கும் போது தான் இந்த பாக்டீரியா வந்து இறக்கும். டைரக்டா குடிக்கும் போது கண்டிப்பா வந்து வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகம். ஓகே, இப்ப கேன் வாட்டர் வாங்குறவங்க காய்ச்சி குடிக்க வேண்டியது இல்லையா? அப்படியே அதை வந்து பருகலாம். கேன் வாட்டர் சார், அவங்க போட்டிருக்கிற லேபிள் பிரகாரம் பண்ணாங்கன்னா காய்ச்சி குடிக்க வேண்டியது இல்லை சார். அவங்க யூவி ரேடியேஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க, ஸ்டெரிலைசேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, அயனைசிங் ரேடியேஷன் பண்ணிருக்காங்க, ஓசோனைஸ்ட் சொல்றாங்க. சோ இந்த நாலுமே பண்ணிருக்காங்க அப்படின்னா தேர் ஆல்ரெடி டிஸ்டில், அதுல கண்டிப்பா எந்த கிருமியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா அதுலயே வந்து ஏதாவது டூப்ளிகேட் கேன் வாட்டர் அந்த தனி விஷயம், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா காய்ச்சி குடிச்சிருங்க. கரெக்டான நல்ல கம்பெனி கன்ஃபார்மா தெரியவங்க அதெல்லாம் பண்ணி தான் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே வரும். அந்த அடிப்படையில் ஷிஜெல்லா பாக்டீரியா குறித்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். பின்பற்றுவார்கள் நம்பலாம். நம்மில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி.